ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல் T20 மேட்ச் KL ராகுல் ஹிட்மேன் அண்ட் விராட் கோலி மிரட்டல் அதிரடி மூலம் மிரண்டு போச்சு வெஸ்ட் இண்டீஸ். 67 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை கசக்கி பிழிஞ்சு இந்தியா வெறித்தனமா T20 சீரீஸ் வின் பண்ணாங்க. இந்த சீரீஸ் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆனாலும் மிகப்பெரிய நெகட்டிவ் உள்ளது என்றும் சச்சின் டெண்டுல்கர், பிரேந்தர் சேவாக், கௌதம் கம்பீர் அண்ட் BCCI தலைவரான சௌரவ் கங்குலி ஒரு வெறித்தனமான சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த குட் நியூஸ் என்ன என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் மேட்ச் இந்தியா பயமில்லாமல் பிளே பண்ணாங்க. குறிப்பாக ஹிட்மேன் அச்சமில்லாமல் பிளே பண்ணி எதிரணிக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார். நாங்கள் பிளே பண்ணிய காலத்தில் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பயம் இல்லாமல் ஆஸ்திரேலியா டீம் பிளே பண்ணும். அந்த ஒரு பிளஸ் தான் ஆஸ்திரேலியா டீம் தொடர் வெற்றிக்கு காரணம். வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தவரை T20 ஃபார்மட்டில் எவ்வளவு ரன் அடிச்சாலும் போதாது. மிகப்பெரிய பவர் ஹிட்டர்ஸ் உள்ளனர், சிக்ஸரை எளிதாக அடிக்கும் திறன் கொண்டவர்கள். இந்த பலம் பலவீனத்தை யோசிக்காமல் இந்தியா பயம் இல்லாமல் பிளே பண்ணியதே வெஸ்ட் இண்டீஸ் டீமை அடிச்சு தும்சம் செய்ய முடிந்தது என்றும் BCCI தலைவர் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், கௌதம் கம்பீர், குறிப்பாக வீரேந்தர் சேவாக் இந்திய டீம் மிகப்பெரிய அளவில் பாராட்டியுள்ளனர். பட் இந்தியா வின் பண்ணினாலும் மிகப்பெரிய நெகட்டிவ் மறைந்துள்ளது. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறினால் மட்டுமே இந்திய அணியால் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியும் என்றும் சச்சின், சேவாக், கௌதம் கம்பீர் அண்ட் இந்திய முன்னாள் வீரர்கள் ஆலோசனைப்படி BCCI தலைவரான கங்குலி ஒரு சூப்பரான முடிவு எடுத்துள்ளார். முதல் மேட்ச் விராட் கோலி பிளே பண்ணாரு, இந்தியா வின் பண்ணுச்சு. செகண்ட் மேட்ச் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பிளே பண்ணவில்லை, மேட்ச் லூஸ் பண்ணாங்க. கடைசி பைனல் மேட்ச் ரோஹித் அண்ட் விராட் கோலி இருவருமே பிளே பண்ணியதால் மட்டுமே இந்திய அணியால் வின் பண்ண முடிந்தது. இந்த இருவரை போல் ஸ்டாண்டர்ட் யங்ஸ்டர் பிளேயரை இந்திய அணியில் உருவாக்க வேண்டும். T20 வேர்ல்ட் கப் நெருங்கிவிட்டது. டீம் லெவனில் விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். ரிஷப் பாண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, அந்த மைனஸ் புரிஞ்சும் பைனல் மேட்ச் ஒன் ஒன் பேட்ஸ்மேனாக பிளே பண்ணாரு ரிஷப் பாண்ட். விராட் கோலி மீண்டும் ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுத்தார், அந்த வாய்ப்பையும் ரன் எடுக்காமல் ரிஷப் அவுட் ஆனாரு. மிகப்பெரிய பிரஷரில் இருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சிறப்பாக பிளே பண்ணி வருகிறார், அவருக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். ரிஷப் பாண்டை விராட் கோலி அண்ட் ரவி சாஸ்திரி தொடர்ந்து நம்புவது சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் ODI ஃபார்மட் ரிஷப் அவுட் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் அல்லது MS தோனி கன்ஃபார்மா பிளே பண்ணுவாங்க என்றும் சற்று முன் கங்குலி வெறித்தனமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துள்ளார். சரி, நீங்க சொல்லுங்க, சச்சின், காம்பீர், வீரேந்தர் சேவாக் இந்திய முன்னாள் வீரர்கள் அதிரடி ஆலோசனைப்படி கங்குலி, விராட் கோலி ரவி முடிவை மீறி ODI ஃபார்மட் அதிரடி முடிவெடுத்திருக்காரு கங்குலி, இந்த பிக் முடிவை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.